ஸோ பாலாஜி வந்து ரொம்ப வருஷமாவே வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கு, யாரெல்லாம் அந்த கோர்ஸ் ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி ரொம்ப நாளாவே வந்து அவரு ரிசர்ச் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு இதை பத்தி. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நான் நிறைய பேசுறத விட நான் வந்து பாலாஜியை வந்து நிறைய பேச வைக்கிறேன். ஸோ பாலாஜி நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸும், லைக் ஒரு மாசத்துக்கே வந்து ஒரு $450 செலவு பண்ற மாதிரியும் இருக்கு. அது தவிர்த்து நம்மளுக்கு வந்து யூடமி இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இருக்கு. அது தவிர்த்து நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி வந்து, இந்த மாதிரி நான் ட்ரைனிங் சென்டர் போலாமா, இல்லைனா நான் வந்து அப்கிரேடு இந்த மாதிரி நான் பிஜி டிப்ளமா கோர்சஸ் இந்த மாதிரி நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து உங்களோட ரிப்ளைஸ் என்ன பாலாஜி, நீங்க சொல்லுங்க. ஸோ ஹலோ எவ்ரி ஒன், ஸோ தேங்க்யூ அக்ஷய் ஃபார் ஹேவிங் மீ டுடே. ஸோ நான் ஆக்சுவலாக அக்ஷய் சொன்ன மாதிரி நியர்லி ஒரு 4 to 5 இயர்ஸாக வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கேன். ஸோ நாட் ரிகார்டிங் த டெக்னிக்கல் ரிசர்ச் அந்த மாதிரி இல்லாமல், நான் பேசிக்காகவே நான் வந்து கொஞ்சம் நேட்டிவ்லேருந்து வந்ததுனால, நேட்டிவ் சவுத்லேருந்து வந்ததுனால எனக்கு நிறைய ஆத்தர்ஸோட டீச்சிங் ஸ்டைல் அண்ட் ஸ்லாங் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு நிறைய வந்து அண்டர்ஸ்டாண்டே ஆகல. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அக்ஷய் சொன்ன மாதிரி வந்து ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இன் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், விச் இஸ் அவங்களுக்கு இன்ஸ்டிடியூட்ஸ் போய் நேராக படிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து தே காண்ட் ஈவன் அஃபோர்ட், ஒரு 1000 rupees, 2000 rupees கூட அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு தெரியாம தான் இன்னுமே நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நானும் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி காலேஜ் முடிச்சப்போ அப்படிதான் இருந்தேன். ஸோ அப்போதான் அக்ஷய் மூலமா வந்து யூடெமின்ற வெப்சைட் வந்து எனக்கு தெரிஞ்சது. சரி ஓகே, யூடெமியை பத்தி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 1000s and 10,000s ஆஃப் லாட் ஆஃப் கோர்சஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அதுல எப்படி என்ன கோர்ஸ் நம்ம சூஸ் பண்றது, நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு அது கரெக்டா இருக்கா அப்படின்ற டவுட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து நேராக கூகுளுக்கு போயிட்டு, ஸோ இப்போ அக்ஷய் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம க்ளவுட் அண்ட் டெவலப்ஸ் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, பெஸ்ட் க்ளவுட் கோர்ஸ் இன் யூடெமினே சர்ச் பண்ணிட்டேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் போயிட்டு யூடெமியில் போய் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதிலாக நேராக போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணதுனால நிறைய அங்கே வர எல்லா சர்ச் ரிசல்ட்ஸையுமே போய் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணேன். ஏன்னா அங்கே தான் வந்து ரியல் கஸ்டமர்ஸோட ரிவ்யூ இருக்கும், மிச்சஸ் நம்மள மாதிரி எண்ட் யூசர்ஸ் வந்து கோர்ஸ் வாங்கிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்லை எங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய நான் அங்கே படித்தேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், அது எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு ஒரு ஆத்தர்ஸ் லிஸ்ட் எடுத்துப்பேன், ஒரு 5 to 10 ஆத்தர்ஸ் எடுத்துகிட்டு அவங்கள அகெயின் யூடெமிக்கு வந்து சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, யூடெமியில் ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்குது, விச் இஸ் ஃப்ரீ ப்ரிவ்யூ வீடியோஸ்ன்றது. ஸோ நம்ம கோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே ஃப்ரீ ப்ரிவ்யூவாக ஒரு 5 to 10 வீடியோஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் போயிட்டு சிலபஸ் செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ க்ளவுடு AWS பார்க்குறீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன் பார்க்குறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேஷனுக்கான சிலபஸ் அவங்க கவர் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு, கவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எதுவும் ரெக்குயர்மெண்ட்ஸ் விச் இஸ் ப்ரீ ரெக்யூசிட் எதுவும் இருக்கான்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நெட்ஒர்க்கிங் படிக்கணுமா, லினக்ஸ் படிக்கணுமான்ற மாதிரிலாம் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணும். இப்போ நீங்கள் நான் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து டெவலப்மெண்ட்டு ஆல்சோ டெஸ்டிங் எல்லாத்துக்குமே நான் வந்து எப்படி யூடெமியில் சர்ச் பண்ணுறது, என்ன பெஸ்ட் ஆத்தர்ஸ்ன்ற சஜஷன்ஸ்லாம் நான் கொடுக்கும்போது இதெல்லாமே நீங்கள் காமனாக சர்ச் பண்ணணும், ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்க்கணும், சிலபஸ் பார்க்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நீங்கள் பிளைண்டாக போய் ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட முடியாது. ஈவன் தோ யூடெமி சொல்கிறாங்க 30 days ஃப்ரீ ரீஃபண்ட் பாலிசி இருக்குன்னு சொன்னால் கூட, பட் ஸ்டில் நீங்கள் வாங்கும்போதே பெஸ்ட்டான கோர்ஸாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கோர்ஸை நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கு தான் நானும் அக்ஷய் நிறைய தடவை சொல்லுவோம், நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ வீடியோஸ் பாருங்க, அதில் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய யூடெமி ஆத்தர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸாக இருக்காங்க, யூரோப் US அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் இருக்கிறதுனால அவங்களோட ஸ்லாங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மள மாதிரி நிறைய பேருக்கு வந்து புரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கிளியர் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ரிவ்யூ வீடியோ பாருங்கள், அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா. மெயினாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து க்ளவுட் அண்ட் டெவலப்ஸ் போறீங்கன்னா ஒரு தியரிட்டிக்கல் அஸ்பெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் ரெக்கமெண்டேஷன் சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். அதனால தான் நாங்கள் AWS கோர்ஸ்லாம் யூடெமியில் போடும்போது நிறைய ரிசர்ச் நாங்கள் பண்ணதுனால யாருமே ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக போடலை, விச் இஸ் இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ண போகிறீங்க, வெறும் ஒரு தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நீங்கள் போய் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அந்த கோர்ஸில் இருக்குது, அதான் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கீழே போயிட்டு அதுக்கான ரிவ்யூஸையும் படிச்சு பார்க்கலாம். ரிவ்யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே யூடெமி என்ன லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ரீசன்ட் அப்படின்ற ஒரு ஃபில்டர் இருக்கு, அதை நீங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ரீசெண்டா எதுவும் அப்டேட் பண்ணியிருக்காங்களா, இல்ல ரீசெண்டான பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எப்படினாலும் இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு அந்த கோர்ஸ் பிடிச்சிருந்துச்சு, ஓகே எனக்கு இந்த கோர்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க கோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா, வித்தின் 30 days நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து வித்தின் 30 days
நீங்க யூடெமியோட செட்டிங்ஸ் ஆர் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் அங்க போயிட்டீங்க, ரெக்வஸ்ட் ரீஃபண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இமிடியேட்டா வித்தின் 5 to 10 days நினைக்கிறேன் உங்களோட கோர்ஸ் பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ். நீங்க வந்து நிறைய பார்க்கணும், நீங்க ஒரு கோர்ஸ் பிளைண்டா போய் வாங்கிடக்கூடாது. ஏன்னா எனக்கும் அக்ஷய்க்குமே தெரியும், அக்ஷய்க்கு பிடிச்ச ஆத்தர் வந்து எனக்கு பிடிச்சது இல்லை. ஏன்னா பேசிக்கா அக்ஷய் ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு இருப்பாரு, நான் இங்க யூடெமியில் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா பிடிக்காதுன்றது இல்லை, ஒரு ஒருத்தருக்கான கம்ஃபர்டபிலிட்டி தான். ஸோ அதுதான் நானும் சொல்றேன், பெஸ்ட் ஆத்தர் நாங்க ஒருத்தர் சொல்லுவோம், நீங்க அவங்களே பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்றதுலாம் கிடையாது. நாங்க பார்க்காத சில ஆத்தர்ஸ் கூட நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு.